எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே டெல்லி அரசின் அதிகாரத்தை குறைக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். जनता के दिल महत्वपूर्ण नहीं है, हमारे गठबंधन से छोटी सी सुपारी जितनी पार्टी भाग कर न चली जाए इसका बहुत बड़ा महत्व है। आपकी प्रायोरिटी बड़ी स्पष्ट हो गई भाई। மசோதா மீது உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதிலுரை. கூட்டணி கட்சிகளின் உதவியின்றி அறுதி பெரும்பான்மையுடன் அடுத்த முறையும் பிரதமர் மோடி அரியணையில் அமர்வது உறுதி. கூட்டணியில் உள்ள கட்சி என்பதற்காக ஊழலை ஆதரிக்க கூடாது என எதிர்க்கட்சிகள் மீது மத்திய அமைச்சர் அமித் ஷா விமர்சனம். முதலமைச்சர் கெஜ்ரிவால் தாம் கட்டிவரும் பங்களாக்களை மறைக்கவே மத்திய அரசின் டெல்லி மசோதாவை எதிர்க்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறையை கட்டுக்குள் வைக்க டெல்லி அரசு துடிப்பதாக மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சனம். மக்களவையில் டெல்லி அதிகார மசோதா மீது அமித் ஷா ஒரு உருப்படியான கருத்துக்களை கூட முன்வைக்கவில்லை. முட்டாள்தனமாக உளறியுள்ளார் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் விமர்சனம். பேச்சை குறைத்துக் கொண்டால் சர்ச்சைகளுக்கு வாய்ப்பு இருக்காது. எதிர்க்கட்சிகளிடம் நடந்து கொள்ளும் விதம் குறித்து பாஜக எம்பிக்களுக்கு பிரதமர் அறிவுரை. திருமணமாகி 40 ஆண்டுகள் ஆவதால் தனக்கு கோபமே வராது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு பதிலளித்து சபாநாயகர் ஜெக்தீப் டாங்கர் பேசிய பேச்சால் மாநிலங்களவையில் சிரிப்பலை. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. உதவியாளர் சங்கர் வீட்டிலும் அதிரடி ரெய்டு. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சங்கர் வீட்டில் 2 பைகள் நிறைய ஆவணங்கள் பறிமுதல். சங்கர் வீடு மற்றும் அலுவலகத்தில் 8 மணி நேரமாக அமலாக்கத்துறை சோதனை. கரூர் செங்குந்தபுரத்தில் உள்ள நிதி நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சின்ன ஆண்டான் கோவில் பகுதியில் உள்ள கிரானைட் தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களிலும் ரெய்டு. கரூரை தொடர்ந்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் டாஸ்மாக் சூப்பர்வைசர் முத்துபாலன் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. கேரள பதிவு எண் கொண்ட வாகனத்தில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். திருமணத்தை மீறிய பந்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஏடிஎஸ்பி சங்கர் மீது புகார். நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது குறித்து தமிழக டிஜிபி 2 வாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் டிஜிபி திலகவதையின் மருமகளுடன் ஏடிஎஸ்பி சங்கருக்கு தொடர்பு என புகார். விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளபோது உறவு வைத்திருப்பதாக திலகவதியின் மகன் வழக்கு. ஹரியானா மாநிலம் நூக் பகுதியில் வன்முறையாளர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்ட கார். நூல் இலையில் குழந்தைகளுடன் உயிர் தப்பிய பெண் நீதிபதி. ஹரியானா மாநிலம் நூக் மாவட்டத்தில் நள்ளிரவில் 2 மசூதிகளுக்கு தீ வைப்பு. 10க்கும் மேற்பட்ட கும்பல் மசூதி ஒன்றிற்குள் புகுந்து சூறையாடியதாக காவல்துறை தகவல். ஹரியானா மாநிலம் நூக் மாவட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட 156 பேர் கைது. குற்றவாளிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் அகழாய்வை தொடர்ந்து நடத்தலாம். இந்திய தொல்லியல் துறைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி. ஞானவாபி மசூதியில் அகழாய்வு நடத்த அனுமதித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இஸ்லாமிய அமைப்பினர் மேல்முறையீடு.
வாரணாசி ஞானபாபி மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த அலகாபாத் நீதிமன்றம் அனுமதி அளித்த விவகாரம். இந்து அமைப்பு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். அடுத்த சில நாட்களில் ஒரு கிலோ தக்காளி விலை 300 ரூபாயை தாண்ட வாய்ப்பு. அனைத்து காய்கறிகளின் விலையும் உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையினர் என கூறினால் காலனியால் அடிப்பேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் ஆவேசம். மொழி இனம்தான் அப்படின்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் வந்தவன் போனவன் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க சிறப்பு கழித்து அச்சுவேன் நான் சொல்றேன் வெறி கொண்டிருவேன் நான் எந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்த கேள்வி கேட்டவுடன் செய்தியாளர் சந்திப்பை பட்டென்று முடித்துக் கொண்டு தப்பிய அமைச்சர் சந்திக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு இங்கு முதலமைச்சருடைய பங்கு பெறுகின்ற அந்த மீனவர் மாநாட்டில் கலந்து கொள்வதாக சொல்கின்றார்கள். புதிய திட்டங்கள் இதை அறிவிக்கிற வாய்ப்பு அது முதலமைச்சர் நகைப்பை ஏற்படுத்திய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பு. நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ராட்சத இயந்திரத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. சுரங்கம் முழுவதும் கரும்புகையுடன் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம். நாளை சுரங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு. நெய்வேலி என்எல்சி நிறுவனம் முன் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபாவுக்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பு. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய நியமனக்குழு ஒப்புதல். மேற்கு வங்கத்தில் ஊழல் ஒழிப்பு பிரிவை தொடங்கிய ஆளுநர். ஆளுநரின் செயலுக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடும் எதிர்ப்பு. பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. பாட்னா நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து வழக்கு. குஜராத் மாநிலம் சூரத்தில் வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த நாயை வேட்டையாட முயன்ற சிறுத்தை. போராடி சிறுத்தையிடமிருந்து உயிர் தப்பிய நாய். இஸ்ரேலிலிருந்து ஸ்பைஸ் NLOS ஏவுகணைகளை வாங்கியது இந்திய ராணுவம். ஏவுகணை சோதனை விரைவில் துவங்கும் என அறிவிப்பு. ஜார்க்கண்ட் மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வில் முறைகேடு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்டத்திருத்தம். மசோதா பேரவையில் நிறைவேற்றம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தனியார் பள்ளியில் தீ விபத்து. வகுப்பறைகள் பற்றி எரிந்ததால் அலறி எடுத்து ஓடிய மாணவர்கள். கேரளாவில் விநாயகர் குறித்து சபாநாயகர் ஷம்ஷீர் சர்ச்சை கருத்து. மன்னிப்பு கேட்க அவசியமில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து. நாடாளுமன்ற தேர்தலுக்காக பண சூட்கேஸ் கேட்கும் காங்கிரஸ் கட்சி. சூட்கேஸை நிரப்புவதில் காங்கிரஸ் அமைச்சர்கள் தீவிரம் காட்டுவதாக பாஜக புகார். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா. பிரதமருக்கு சந்தன மாலை மற்றும் சிற்பம் பரிசளிப்பு. கனமழையால் சிம்லாவில் குறைந்த சுற்றுலா பயணிகளின் வருகை. துண்டிக்கப்பட்ட சாலைகளை சீரமைத்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட விவகாரம். பாஜக எம்பி பிரிஜ்பூஷனுக்கு எதிரான புகாரை விசாரிக்க குழுவை அமைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு.
ஒடிஷாவில் தொடர் கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். தேசிய நெடுஞ்சாலையில் அடித்துச் செல்லப்பட்ட மீன்களை பிடித்து மக்கள் மகிழ்ச்சி. அசாமில் உள்ள வைஷாலி மாவட்டத்தில் இயங்கும் தனியார் வங்கிக்குள் ஆயுதங்களுடன் நுழைந்த மர்ம நபர்கள். துப்பாக்கி முனையில் ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை பிணைய கைதிகளாக சிறைபிடித்து 1 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் கொள்ளை. ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லி பகுதியில் உள்ள ஏடிஎம்முக்கு தீ வைத்த இளைஞர். தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் 17 லட்சம் ரூபாய் தப்பியது. பீகாரின் முங்கர் பகுதியில் கூர்மையான ஆயுதங்கள் வைத்திருந்ததாக புகார். 2 சிறுவர்களை சரமாரியாக அடித்து உடைத்த கிராம மக்கள். பாகிஸ்தான் சென்று காதலனை திருமணம் செய்த இந்திய பெண் அஞ்சுவின் குடும்பத்திற்கு இந்தியாவில் சிக்கல். மத்திய பிரதேசம் குவாலியரில் உள்ள கிராமத்தை காலி செய்யுமாறு ஊர் பஞ்சாயத்து உத்தரவு. மணிப்பூரில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மீண்டும் மோதல். விஷ்ணுபூரில் ராணுவம் கண்ணீர் புகை கொண்டு வீசி தாக்கியதில் 17 பேர் படுகாயம். மணிப்பூர் கலவரத்தில் உயிரிழந்த 35 பேரின் சடலங்களை ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய முடிவு. வால் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என நினைவு சின்னம் அமைக்கப்படும் என பூர்வக்குடி தலைவர்கள் அறிவிப்பு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தியை சந்திக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நாளை முக்கிய ஆலோசனை. இந்தியாவில் இருந்து தாய்லாந்து வரை அமைக்கப்படும் பிரம்மாண்ட நெடுஞ்சாலை 70% பணிகள் முடிவடைந்துவிட்டதாக மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் லேப்டாப் கணினிகளுக்கு கடும் கட்டுப்பாடு. உள்ளூர் உற்பத்தியை தூண்டும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. சிட்ரோன் C3 ஏர்கிராஃப்ட் கார் இந்தியாவில் விரைவில் அறிமுகம். நடுத்தர அளவில் தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா கோலாகல கொண்டாட்டம். காவிரி ஆறு மற்றும் நீர்நிலைகளில் மங்கள பொருட்கள் வைத்து படையலிட்டு பொதுமக்கள் வழிபாடு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் களை இழந்த ஆடி பெருக்கு விழா. நீர்வரத்து குறைந்ததால் குறைந்த அளவிலான மக்களே வழிபாடு. சேலத்தில் அமைச்சர் KN நேரு பங்கேற்று அரசு நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட பேனரில் எழுத்துப்பிள்ளை கல்வித்துறை என எழுத்துப்பிள்ளையுடன் பேனர் வைத்ததால் சர்ச்சை. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஏரி மண்ணை முறைகேடாக திமுகவினர் அள்ளுவதாக புகார். வேட்டவலம் பேரூராட்சி நகர செயலாளர் மீது குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகளை செய்து தராத அமைச்சருக்கு கிராம மக்கள் கண்டனம். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க சென்ற அமைச்சர் சிவசங்கரை முற்றுகையிட்ட பெண்கள். நெல்லை மாநகராட்சியில் 2 நிமிடங்களில் முடிந்த அவசர கூட்டம். திமுக கவுன்சிலர்கள் பேச எழுந்தவுடன் அலறி அடித்து ஓட்டம் பிடித்த மேயர் சரவணர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காசிபாளையம் காவிரி ஆற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழப்பு. கொன்னாளம் புதூர் மதுரை வீரன் சாமிக்கு தீர்த்தம் எடுக்க சென்றபோது தவறி விழுந்து பலி.
न्याय विले कड़े वाचा वन कटप तवारी मार தக்காளி விலை ராக்கெட் வேகத்தில் உயரும் நிலையில் மூதாட்டையின் கடையில் இருந்து 50 கிலோ தக்காளி திருட்டு. சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டை மார்க்கெட் பகுதியில் நடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 17 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாடு புதுச்சேரியில் நாளையும் வெயில் சுட்டெரிக்கும். இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் வரும் 9ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை. கடும் வெயிலில் இருந்து நிம்மதியடைந்ததாக பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் செக்யூர் நிறுவன ஊழியர்கள் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம். இக்கார்டு தாங்களில் நிர்வாகத்தை கண்டித்து செக்யூர் நிறுவன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை அடுத்த 800 கொசஸ்தலை ஆற்றில் உயர்மின் கோபுரத்தை அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை கண்டித்து மீனவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். சென்னை கோடம்பாக்கத்தில் தனிமையில் இருந்த முதியவர் தூக்கிட்டு தற்கொலை. மனைவி இறந்த துக்கத்தில் கணவர் தற்கொலை செய்து கொண்ட சோகம். இந்தியாவில் 20 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருவதாக யுஜிசி அதிர்ச்சி தகவல். மாநில வாரியாக செயல்படும் போலி பல்கலைக்கழகங்களின் பட்டியலும் வெளியீடு. தலைநகர் டெல்லியில் அதிகபட்சமாக 8 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் எந்த போலி பல்கலைக்கழகங்களும் இயங்கவில்லை என யுஜிசி அறிவிப்பு. கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் நெடுஞ்சாலை அமைக்க அனுமதி அளித்தது யார்? ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 218ஆம் ஆண்டு நினைவு தினம். திருப்பூரில் திருவுருவப் படத்திற்கு பல்வேறு தரப்பினரும் மலர் தூவி மரியாதை. கடலூர் மாவட்டம் பந்தநல்லூரில் ஆஞ்சநேயர் கோவிலை இடித்து தள்ளிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறையினர். சிவன் குலத்தார் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் காய்ந்த சருகுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பாகூர் ஏரியை சுற்றி பறவும் தீ. இனப்பெருக்கம் செய்ய வந்துள்ள வெளிநாட்டு பறவைகள் அழியும் அபாயம். பெரம்பலூரில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். துறையூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கோவை ஆட்சியர் அலுவலகம் மேற்கூரையில் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கற்களை வீசியதில் பொதுமக்கள் ஒருவருக்கு சிறு காயம். திருத்தணி ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. நாகையில் ஆட்டோ ஓட்டுநர் ஹெல்மெட் போடவில்லை என அபராதம் விதித்த வாய்மேடு போலீசார். நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட எஸ்பியிடம் மனு. ஓசூர் அருகே புதிய வைரஸ் நோயால் அழுகும் தக்காளி செடிகள். உற்பத்தி பாதிப்பால் தக்காளி விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம்.
வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே பாம்பு கடித்து 3 மாத கை குழந்தை உயிரிழப்பு. குடிசை வீட்டில் தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பாம்பு கடித்தது. மயிலாடுதுறையில் தனியார் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. முதியவர் தவறி விழுந்த பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் அரியாக்கவுண்டம்பட்டியில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் ஆடுகளை திருடும் மர்ம நபர்கள், சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. மணிப்பூர் வன்முறையை கண்டித்து புதுக்கோட்டையில் மணிப்பூர் ஒருமைப்பாடு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் அமைதி பேரணி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே செல்ல முயன்றதால் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. தஞ்சைப்பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் 20 அடிக்கு உள்வாங்கிய சாலையால் பரபரப்பு. தென்பரம்பூர் பள்ளி அக்ரஹாரம் சாலை போக்குவரத்து துண்டிப்பு. மயிலாடுதுறை நகராட்சியில் துப்புரவு பணியில் ஈடுபட வடமாநில தொழிலாளர்களை வேலைக்கு பணி அமர்த்தியதற்கு எதிர்ப்பு. குப்பை சேகரிக்கும் வண்டிகளை சிறைபிடித்து மயிலாடுதுறையில் துப்புரவு தொழிலாளர்கள் தர்ணா. இணைய வழி செயலி மூலம் 500,000 ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்ட நபர்கள் பணத்தை மீட்டு தரக்கோரி தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு. நெல்லையில் பெண்ணிடம் நகை பறிக்க முயற்சித்த இளைஞருக்கு சரமாரி அடி உதை. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவும் வீடியோ. சுருக்குமடி வலை பிரச்சினை தொடர்பாக மயிலாடுதுறையில் 21 கிராம மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். 4000-க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள், 300-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தம். ஆடிப்பெருக்கையொட்டி நாகையில் குறுவை நடவு பணிகள் தீவிரம். களைப்பு வராமல் இருக்க கிராமிய பாடல்களை பாடி நடவு பணியில் ஈடுபட்ட பெண்கள். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. ஆடிப்பெருக்கை கொண்டாட பக்தர்கள் வர தவிர்த்ததால் வெறிச்சூடியது. கரூர் வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் புத்தம் புதிய 20 லட்சம் கரன்சி நோட்டுகளால் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் குவிந்த அங்க பிரதட்சிணை செய்து அம்மனுக்கு நேர்த்தி கடன். ஆடிப்பெருக்கை ஒட்டி திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி ஏராளமான பக்தர்கள் தரிசனம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத தீர்த்தவாரி உற்சவம். அஸ்திர தேவருக்கு நடைபெற்ற அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு.
காவிரி தாய்க்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆடி சீர் வழங்கும் வைபவம் நிகழ்ச்சி. சீர்வரிசைகளை யானை மேல் வைத்து ஊர்வலமாக சென்று வழிபாடு. திண்டுக்கல்லில் விமரிசையாக நடைபெற்ற ஸ்ரீ வெங்காளியம்மன் கோவில் பூக்குழி இறங்கும் விழா. காப்புக்கட்டை விரதமிருந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன்.